ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் பாருங்கள், ஃபோக் வேர்ல்டு, ஃபோக்ஸ் வேர்ல்டுன்னு போட்டிருக்கு. அது உள்ளே தான் நம்ம குழந்தைங்க விளையாடுறப்ப இதெல்லாம் நிறைய இருக்குது, அதனால் அது உள்ளே வரும். அங்கே நிறைய டால்ஸ் கடைங்க எல்லாம் இருக்குது உள்ளே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம வரோம். வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு வேறு இருக்குது. அங்கே வந்து ஸ்னோ பனிமலை கொண்டாட்டம்னு சொல்லிட்டு அது உள்ளே டிக்கெட் எடுத்து தனியாக உள்ளே போனோம். நாங்கள் அதோடய பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். குழந்தைங்களுக்கெல்லாம் கோல்டு அது உள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துகிட்டே இருக்கோம். அங்கே ட்ரெயின் பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெயின், நல்ல குட்டி ட்ரெயின். இந்த ட்ரெயினில் போகிறத பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராட்டினம், பெரிய ஜெயிண்ட் வீல் ஒன்று, பெரிய ஜெயிண்ட் வீல் நிற்குது அதுலேயும். அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஸ்னோ வேர்ல்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் கார் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே அப்படியே மெதுவாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே குழந்தைங்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கு பாருங்கள், நெட், இந்த ஜம்பிங் நெட் இருக்குது பாருங்கள், அதில் குதித்து என்ஜாய் பண்ணாங்கங்க ரொம்ப ஜாலியாக. இந்த ட்ரெயினெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் போனோம். இதெல்லாம் அடிக்கடி போனதால் இதில் போல் ஜம்பிங் நெட்டில் அவங்க விதிக்கணுன்னாங்க. இது பார்க்குறது பாருங்கள், நீங்கள் கடல் கண்ணி மாதிரியே போட்டு, போட் டைப்பில் ராட்டணம் இருக்கும்ல, அதுதான் அது. இங்கே வந்து ஒரு டைனோசர் மாதிரி வச்சுருக்காங்க சென்டரில், சுற்றி ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்குது, அதில் போட்டு ஓட்டினாங்க பசங்களாம் ஜாலியாக. அவங்களுக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும், அதனால் போட்டிங் போனாங்க எல்லாம். ராட்டினம்லாம் பாருங்கள், ஜெயிண்ட் வீலும் இருக்குது, அந்த கடல் கண்ணி மாதிரி போட் மாதிரி போட்டிங் மாதிரி போகும் பாருங்கள். கடல் கண்ணி இந்த லாஸ்ட்லேயும் ஒரு கடல் கண்ணி, அந்த லாஸ்ட்டில் ஒரு கடல் கண்ணி இருக்குது, அழகாக இருக்குது. அதே மாதிரி டைனோசர்ஸும் சென்டரில் இருக்குது, சுற்றி வாட்ரு. இது பார்த்திங்கன்னா அந்த ஜம்ப் பண்ணுவாங்கள்ல அது குழந்தைங்க, குழந்தைங்க எதில் போகலான்னு ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு டிக்கெட் எடுக்கணும் அங்கங்கே நின்று, அதனால் வெயிட் பண்ணி எடுக்கிற வரைக்கும் நான் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். ஒன்று ஒன்றுக்குமே டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கணும் கவுண்டரில் போயிட்டு. அதுக்காக எங்கள் பொண்ணு போயிருக்கா, நான் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள், அந்த ஜம்பிங் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள் அந்த நெட்டில். அது ஜாலியாக இருக்கும்ல, அதில் தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நெட்டில் தான் வந்து குதிச்சு குதிச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தப்பு தப்புன்னு விழுந்து அவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது, அதனால் அதில் தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நீங்களே பார்க்குறீங்களே எப்படி குதிக்கிறாங்க பாருங்கள், எப்பயும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சேஞ்சாக இதில் விட்டுட்டோம். ட்ரெயின்னு எப்போ தான் ட்ரெயின்லாம் போயிட்டே இருப்பாங்க, அடுத்து போட்டிங் போவாங்க, இதை முடிச்சுட்டு போட்டிங் போவாங்க. அது வரைக்கும் அந்த நெட்டில் என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கப்பன் சாசர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அதுலேயும் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கும் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. இந்த கப்பன் சாசர் போனாங்க, அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், என்ஆர் ஃபிஷ் ஸ்பான் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, நம்ம இந்த குட்டி குட்டி மீன்லாம் கால் க்ளீன் பண்ணும் பாருங்கள் அந்த மாதிரி, அதுக்கு நிறைய, அதுக்கு தனியாக டிக்கெட் போட்டு அது ஒரு கவுண்டரு. எல்லோரும் அந்த ஸ்பா பண்ணிக்கிட்டாங்க, நானும் ஸ்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தோம். அது வரைக்கும் பசங்க இதில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன் நான். பசங்களுக்குலாம் ஜாலிங்க, எத்தனை தடவை பீச்சுக்கு போனாலும் அவங்களுக்கு அழுக்காதுங்க. பசங்களுக்கு வந்து பீச் ரொம்ப பிடிக்கும், அதுவும் எங்கள் வேறு பசங்கள்லாம் பீச்சில் குளிக்க ரொம்ப விரும்புவாங்க. ரெண்டு ட்ரெஸ் எடுத்துருந்து எப்பயும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிப்பாங்க. இந்த தடவை தான் நாங்கள் குளிக்க வைக்கல, கோல்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ பார்க்குறது பஞ்சு மிட்டாய், அந்த கலர் கலராக இருக்கு பாருங்கள் பஞ்சு மிட்டாய், அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போட்டிங்,
அந்த டைனோசர்ஸ் கீழே ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருந்தது குட்டியாக, அதில் எல்லாம் போட்டிங் போனாங்க. நல்லா ஜாலியாக அவங்களே ரைட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஜாலியாக இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு பீச், நமக்கு பீச் தானே மெயின், சென்னை வாசிகளுக்குலாம் பீச் தான் மெயின். அது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விளையாட்டில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நாங்கள் மெயினாக அந்த சைடில் பீச் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நம்ம அந்த அஷ்டலட்சுமி கோயில் இந்த சர்ச்செலாம் இருப்பாருங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கெலாம் நிறையா இருக்குது. அதனால தான் இங்கே வந்துட்டோம். எப்பயும் அந்த சைடு தான் போவோம், குழந்தைங்க விளையாடணும்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் ஜம்பிங் பண்ணிவிட்டு சறுக்கி சறுக்கி விழுந்து, அது ஒரு ஜாலி. அதுங்களுக்கு இதுவும் இதுலேயும் ஜம்ப் பண்ணாங்க, ரெண்டு பேர் பசங்க இதில் ஜம்ப் பண்ணாங்க. மற்றவங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மட்டும் ஜாலியாக பண்ணாங்க. போட்டிங் போனாங்க ஜாலியாக. சின்ன குட்டி பேரன் பாருங்கள், அவனே ஓட்டிகிட்டு போகிறான். இது பெரிய பேரன், இப்போ பெரியவன், அவன் சின்னவன், இன்னொன்று பையனோட பையன் அந்த பேரன். இது நான் ஸ்பா பண்ணிக்கிட்டேன் அந்த டயத்தில் பாருங்கள். அந்த குட்டி குட்டி மீன்லாம் நிறைய, ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி குழு குழு குழுன்னு இருந்ததுங்க, பயமாக இருந்தது. என்ன பண்ணுமோ, மீன் கடிச்சிருமோ காலை அப்படின்னு பயமாக இருந்தது. ஆனால் கால் வச்சோடனே பழகிடுச்சு, காலெல்லாம் க்ளீன் பண்ணுது அந்த மீன்லாம். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அந்த கப்பன் சாசரில் போனாங்க, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. பின்னாடி இப்படி இல்ல, பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கப்பன் சாசரில் அது ராட்டின மாதிரி சுற்றிட்டு பாருங்கள். அதை அந்த கை காட்டிட்டு போகிறாங்க பாருங்கள். அதெல்லாம் எங்கள் ஃபேமிலி தான் அது, லாஸ்ட் அது வந்து எங்கள் ஃபேமிலி தான் அது. அப்புறம் இறங்கி ஒரு இடத்துல நிற்க வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த இடத்துல உட்கார வச்சு ஃபுல்லாக எடுத்துருப்போம் பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து என் பொண்ணு பேத்தி பேரன் எல்லாம் எனக்கு போயிட்டு அதில் ஒரு ரைடிங் போனாங்க ஜாலியாக. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இதை உட்காந்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி ஃபுல் மூன் பிரமாதமாக தெரிஞ்சுதுங்க, அந்த ஃபுல் மூனையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்பா பண்ணிக்கிட்டேன், அது வந்து ஒரு மாதிரி புது அனுபவமாக இருந்தது. காலில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் க்ளீன் பண்ணிவிடுமா, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க. அது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லதான், மன அமைதியை கொடுக்குன்றாங்க, ஹார்ட்டுக்கு நல்லது, ரத்த ஓட்டம் வந்து நல்ல சிறப்பாக நடக்கிறதுக்கும் இந்த ஸ்பா நல்லதான். நிறைய போட்டிருந்தாங்க, ப்ரெக்னென்ட் லேடி கூட ரொம்ப நல்லதான், பாதத்துக்கு ரொம்ப நல்லதான். நிறைய பேர் அந்தமாதிரி பண்ணிக்கிட்டாங்க. நானும் அந்த ஃபிஷ் மசாஜ் பண்ணிட்டேன், ஃபிஷ் ஸ்பா பண்ணிட்டேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பீச் கொண்டுட்டோங்க. வந்துட்டு பசங்கள்லாம் எல்லாம் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாம் இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்டாங்க. பஜ்ஜி பீச்சுக்கு வந்தாலே நமக்கு அதான வேலை, சாப்பிட்றது தானே வேலை. பீச்சில் பீச் தண்ணியில் நிற்கிறதும் விளையாடுறதும், பஜ்ஜி சாப்பிடாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் வரவே மாட்டோம், அங்கேயே ஃபுல்லாகிடும் எல்லாம். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் தான் ஒரு புடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அடுத்தது அதை முடித்தோடனே ரிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாடுவாங்க. எப்போ போனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிங் போட்டு ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் வின் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு ஜாலி. இங்கே முடிச்சுட்டு எல்லாம் ரிங் போட்டு ஒரு நாலு ஆளுக்கு ஒரு ஒரு பொருள் வின் பண்ணோங்க. குட்டி குட்டியாக தான் வின் பண்ணோம், இருந்தாலும் ஒரு ஜாலி இல்லை இல்லை. எல்லாம் ஈட்டிங் நடக்குது, ஈட்டிங் முடிச்சுட்டு தான் ரிங் போடுறது.
ட்ரிப்பு பார்த்தீங்களாங்க, நாங்கள் அந்த மூணு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருந்தது, அப்புறம் எல்லோவாக மாறிச்சு, அப்புறம் ஒயிட்டாக மாறிச்சு. எல்லாம் ரிங் போட வந்துட்டாங்க, ரிங் மாஸ்டர்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க பாருங்கள். அந்த அங்கே பீச்சில் எப்படி தானே நிறைய குட்டி குட்டி திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நான் அதில் போட்டு நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒரு ஜாலி சந்தோஷம் குழந்தைங்களுக்கும். அந்த மாதிரி நாங்களும் ஒரு நாலு பொருள் ஆளுக்கு ஒன்று ஒன்று கிடச்சிது, அது மாதிரி போட்டோம். அதான் போடுறாங்க பாருங்கள், எங்கள் பேர பசங்கள்லாம் போடுறாங்க, நான் கூட போட்டேங்க. நான் கூட ஒன்று ஒரு விளக்கு, ஒரு விளக்கு, ஒரு பீங்கா விளக்கு, ஒரு வாத்து மாதிரி ஒன்று, ஒரு குட்டி குட்டி பொருள் ஜெயித்தேன், அது ஒரு சந்தோஷம். குழந்தைங்களும் நல்லா விளையாண்டாங்க, விளையாண்டு முடிஞ்சிட்டு நாங்கள் அவ்வளோதாங்க கிளம்பி வச்சு வீட்டுக்கு. பெசன் நகருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க மட்டுமா, பெரியவங்களும் பீச்சுக்கு வந்தால் ஜாலி தான். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்களும் குழந்தைங்களை அழைச்சிட்டு பீச்சுக்கு அடிக்கடி போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.